ஹலோ பாஸ், தமிழாலா? வாங்க வாங்க, ஃப்ரேசரா போறீங்க? வாங்க வாங்க, நானும் போறேன். அங்கே தான் வாங்க. என்ன பாஸ் தனியாலாம் போயிட்டு இந்த நேரத்தில்? என்ன பாஸ் குருவிலாம் எடுத்துட்டு போறீங்க? என்ன பேர்ட் வாட்சிங்கா? ஃப்ரேசர் ரொம்ப ஃபேமஸ் பேர்ட் வாட்சிங்க்கு. என்ன பாஸ் அழுவுறீங்க? ஆம்பளைங்களாம் அழுவலாமா பாஸ்? என்ன பாஸ் நீங்க பாஸ், என் பொண்டாட்டி சொல்லுவா என் வாய்னால தான் பிரச்சனைன்னு. வாய்னால எங்கேயாச்சும் பிரச்சனை வருமா பாஸ்? பாஸ் என் வாய்னால தான் பிரச்சனைனா, வாயை திறந்தாதான் புது புது ஐடியாங்கெல்லாம் வருது பாஸ். இதெல்லாம் யார் புரிஞ்சுக்க போறா? என்ன எழுதுறீங்க, கவிதையா? கண்ணாடியில் பட்ட மலை துளிகள் தெரித்து ஓடும் கீறல் தோற்றம் பூமியின் விந்தணு என பூரிக்க செய்கிறது. நல்லா இருக்கே கவிதை. கவிதைலாம் ஒன்றும் இல்லை, சும்மா வரிகள். நீங்க எது பேசினாலும் எனக்கு கவிதை தான். கல்யாணத்துக்கு முன்னே இதெல்லாம் சொல்லுவீங்க? அதுக்கப்புறமும் சொல்லுவேன். கேட்கணும்னு நினைச்சேன் ராம், நம்ம கல்யாணத்துல தாலிலாம் இருக்கா? அஃப்கோர்ஸ் தாலி இல்லாமல் கல்யாணம். என்ன ராம் நீங்களும் அப்படி பேசுறீங்க? ஏன், நான் என்ன தப்பா பேசிட்டேன்? என்னை பொறுத்த வரைக்கும் தாலி தான் பெண்களோட முதல் வேலின்னு சொல்லுவேன். சே சே, கவலைப்படாதீங்க, நான் உங்களை அடிமைப்படுத்த மாட்டேன். எனக்கு தெரியும் ராம், அப்புறம் எதுக்கு தாலிலாம்? பார்க்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? மற்றவங்களை பத்தி நம்ம எப்ப கவலைப்பட்டிருக்கோம் இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு? சரி, என்னதான் செய்யணும்னு சொல்லுங்க மாலதி. இப்ப நம்ம காதலிக்கிறோம், இந்த ஃபீலிங் நல்லா இருக்குல்ல? இது வாழ்க்கை முழுக்க இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு கட்டுப்பாடுலாம் தேவையில்லை. இப்ப பாருங்க, நீங்க ஒரு கலைஞனா இருக்கீங்க, நான் உங்களை கட்டுப்படுத்தினா உங்களுக்கு பிடிக்குமா? அதே மாதிரி தானே எனக்கும். சரி, அப்புறம்? ஆக்சுவலா எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறா. கவிதை எழுதணும், புக்கு பப்ளிஷ் பண்ணணும், நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணணும். சூப்பர் சூப்பர், இப்படி சுத்திக்கிட்டே இருப்போம். கிண்டல் பண்றீங்க தானே? இல்ல மாலதி, உங்களோட உணர்வுகளை நான் மதிக்கிறேன். ஆம்பளைங்கிற திம்பரை நான் என்றைக்குமே உங்ககிட்ட காட்ட மாட்டேன். அப்புறம் திடீர்னு நீங்கள் என்ன பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்கீங்க? ஏன் கூப்பிடக்கூடாதா? தப்புனா சொல்லுங்க, இனிமே கூப்பிட போகிறதில்ல. போச்சுடா, உடனே கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுமே. இந்த பொண்ணுங்களே இப்படி தான். பொண்ணுங்களா சார்? எத்தனை பொண்ணுங்க கூட பேசியிருக்கீங்க, பழகியிருக்கீங்க? பழகிருக்கேனே, சின்ன வயசுலேருந்து பழகியிருக்கேன். புரியலையா? நான் எங்கள் அம்மாவும் அக்காவும் சொன்னேன். ஐயோ ஐயோ, எப்படா காய்ஸ் தப்பாக பேசுவோம்னு காத்துக்கிட்டு இருப்பீங்களே. தப்பாக பேசுனா போதும், முடிஞ்சது கதை. எக்ஸ்கியூஸ் மீ, என்னை யாரு கூடயும் கம்பேர் பண்ண வேணாம், எனக்கு பிடிக்காது. ஓகே கூல். சரி, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க சொல்லுங்க. இது கொடுக்கதான். என்னது இது? நான் நீ காதல். படிச்சு முடிக்கிறது கட்டியும் எனக்கு வயசாயிடும். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. யார் எழுதின புக் இது? எதுவுமே முழுசா பார்க்க மாட்டீங்களா? அட, நீங்க எழுதின புக்கா? லான்சிங் எப்ப? இது விற்பனைக்கல்ல, காதலுக்காக. ஐயோ கவிதையா பேசாதீங்க, எனக்கு புரியாது. சாதாரண சொல்லுங்களேன். இது உங்களுக்காக நான் எழுதின புக்கு. இதுல வர ஒவ்வொரு வரிகளையும் உங்களை நினைச்சு நான் எழுதினது. சொல்ல போனா என்னோட முதல் கவிதை தொகுப்புல கூட இந்த புக்கில் உள்ள கவிதை எதுவும் வெளிவராது. ஆக்சுவலா இது நம்மளோட ரகசிய குறிப்புன்னு சொல்லலாம். என்னாச்சு? உங்களுக்குள்ளேயும் மென்மையான காதல் உணர்வு இருக்கோன்னு நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு.
என்ன பிரச்சனை பாஸ், கடன் தொல்லையா? ஊரை விட்டு ஓடி வந்துட்டிங்களோ? அருமையான சாய்ஸு, ஃப்ரீசைல வந்து தற்கொலை பண்ணிக்க அருமையான இடம். பாஸ் என்ன காதல் தோல்வியா? காதல் தோல்வியெலாம் தற்கொலை பண்ணிக்கணும்னா நான் 42 வாட்டி தற்கொலை பண்ணிக்கணும். என்ன பார்க்குறீங்க, எனக்கு அத்தனை லவ் ஃபெயிலியர், என்னையெல்லாம் போய் யார் லவ் பண்ண போகிறா பாஸ்? அப்புறம் என்ன பாஸ் பண்ணுறது, அப்பாட் அப்பாட் அம்பேலா? அப்படி தான் லைஃப்பை செட்டில் பண்ணி போக முடியும் பாஸ், இல்லாட்டி வாழ்க்கை ஃபுல்லாக கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியும். பாஸ் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா டானாக் அஞ்சாயின்னு போயிட்டு வாங்க பாஸ். என்ன பாஸ் நீங்கள், என்ன பாஸ் இப்போ மூடு வந்துருச்சு போல? பாஸ் இந்த காலத்தில் பணம் கொடுத்து போகிறதும் காதல் பண்ணுறதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பாஸ் என்ன பே, ஐயோ அம்மா, ஐயோ சின்ன வயசுல ஒரு தடவை ஆனால் அவன் வாழ்க்கை பூரா பர்மாவில் வந்து வாழணுன்னு இருந்தது. அதுக்கு தான் சொல்கிறேன், எங்கே இருந்தாலும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, யோயோச்சியும் மீமி வச்சேன் மெதுப்பியப்பியா கூய கொச்சின்ட்டு யாம அப்படியே நேர. அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லிட்டா சொல்லு பார்ப்போம். நமக்கு எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் மனசை தேத்திக்கிட்டு இருந்தோம்னா எல்லாமே நல்லபடியாக முடியும். பரவாயில்லையே, பர்மா பல மொழிகளும் கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சுட்டேன். சரி போவோம், பொழுது அங்கே வேலைக்காரங்களாக இருப்பாங்க தோட்டத்தில், நம்ம வேற வெளியே வந்துட்டோம், வேலை பார்க்காம இருக்க போகிறாங்க, சீக்கிரம் போய் அவங்களுக்கு கொஞ்சம் வேலையாகும். எங்கம்மா காலையில கிளம்பிட்ட? அவர் பார்க்க போறப்பா. அவரா? யாரு? அவர் தான்பா, கேஎல் இருந்து வந்திருக்காரு. ஓஹோ, சூர்யாவை சொல்றியா? சூர்யாவை அவரு தான் கூப்பிடுவியோ? சரி சூர்யா, இனி கிளம்புறாருல, அதனால போய் ஆப்பிள் டிராப் பண்ண போறேன். ஆமா, உனக்கு தான் கால் வலியாச்சே. அது சரியாச்சுப்பா, பாரு. சரி, அவர் இருக்கிற ஹோட்டல் அண்ட தான் நிறைய டாக்ஸி இருக்குமே. அது அவர் என்ன கால் பண்ணி டார்ச்சர் பண்றாருப்பா, அதனால தான். அப்படியா? சூர்யா 100 தடவை ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேன், இப்போ மட்டும் எப்படி? தூக்கத்தை லான்ஸ் பண்ணிட்டப்பா, நீ கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுவேன், நான் போல. ஓகே, போயிட்டு வாமா. சும்மா தமாசுக்கு தான் கேட்டேன். இந்த மாதிரி சூர்யாவை பார்த்து உன் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லிட்டு வா. போப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, வெக்கத்தை பாரு.
கமிங். ஹாய் சார். ஹாய் ஜோதி. வா உள்ள போ. கால் எப்படி இருக்கு? ஓகே. ஓகே. வாட் எ சர்ப்ரைஸ். லுக் சோ பியூட்டிஃபுல் டுடே. தேங்க் யூ. வர மாட்டேன்னு நினைச்சேன். வரணும்னு நினைக்கல. ஆனா வராம இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். புரியலையே. சில விஷயம் புரியாம இருக்கிறது தான் நல்லது. புதிராவே பேசுறேன். ஆனா புரியுற மாதிரி பேசுறேன்ல. ஜோதி, இன்னைக்கு நான் கேள் கிளம்புறேன். அது தெரிஞ்சுதானே வந்தேன். அது இல்லை, இதுக்கப்புறம் எப்போ சந்திப்போன்னு தெரியல. என்ன சார் நீங்க லண்டனை போறீங்க? பீடில இருந்து கேள் எவ்வளவு தூரம்? நீங்க வரலன்னா என்ன? நான் வரேன். என் காடி ரெண்டு அழுத்தாதுன்னு அங்கே வந்துட்டு போறேன். எப்படி ஜோதி, எப்படி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க? உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லையா? என் தகுதிக்கு மீறி நான் ஆசைப்படுறது இல்லை. அதனால என் தகுதிக்கு மீறி எந்த பிரச்சனையும் வருதில்லை. அளவாக வர பிரச்சனையை அழகாக சமாளிச்சிருவேன், அவ்வளோதான். உண்மைதான், அளவுக்கு மீறி ஆசைப்பட்டாலும் பிரச்சனை தான். என்ன பாரு, வீடு வேலை பிஸ்னஸ்னு வாழ்க்கையே டென்ஷனாக போயிட்டுருக்கு. நானும் ஒன்று மாதிரி இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்படி இப்படி லூஸ் தானுமாவா? இல்லை சார், அது உங்களுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு அழகே இப்படி உம்முன்னு இருக்குது தான். உங்களுக்கே தெரியாமல் பல தடவை திருட்டுத்தனமாக அதை நான் ரசிச்சிருக்கேன். அப்போ என் பேர் மாதிரியே நானும் ரசிக்கிற மாதிரி இருக்கேன் இல்லை? ஐயோ சார், அதுக்குன்னு கற்பனை குதிரைலாம் பறக்க விடாதீங்க. உங்கள் கேரக்டர் எப்படி தெரியுமா, பார்த்தவொடனே பிடிக்காது, பழக பழக தான் ரசிக்க முடியும். ஆனால் நீ பார்த்தோன்னே என்னை பைத்தியம் பிடிக்க வச்ச கேரக்டர் ஜோதி. மேடம், பாஸ் திலுக்கு மங்களா தான் இருக்காரு. ஆனா கூட ஒரு பொண்ணு இருக்கா. பொண்ணா? அவ யாரடா புதுசா? தெரியல மேடம், ஆனா கொஞ்சம் நெருக்கமா தான் பழகிட்டு இருக்காங்க. ஓ, அந்த அளவுக்கு ஆயிருச்சா? சரி, என்ன பண்ண, அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களே ஃபாலோ பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. அப்புறம் மறக்காம போட்டோ எடுத்துரு. ஓகே, புரியதா? ஓகே மேடம். எனக்கும் போக மனசில் தான். என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும்.
புரியுது. வேலைனா போய் தானே ஆகணும். நல்லபடியாக போயிட்டு வாங்க. என்னை வெறுக்கிற மாதிரி நடக்கலாம், அப்புறம் நீ என்னை விட்டு போகிற மாதிரி கூட சூழ்நிலை வரலாம். ஏன் உங்களுக்கு அப்படி தான் ஐடியா இருக்கா? கொன்னே போட்டுருவேன். ஜாக்கிரத. ஆஃபீஸில் இருந்து ஃபோன் பேசிட்டேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? இங்க தான் பிடியில. மிஸ் கால் பாத்தீங்க தானே? ம், பார்த்தேன். ஏன் கால் பண்ணல? அதான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன், அப்ப பேசிக்கலாம்னு விட்டுட்டேன். அப்ப பண்ணவர் நான் செத்துருந்தா? அதான் ஒண்ணும் ஆகலையே, அதே திமிரோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் செத்துருக்கணும் அதானே எதிர்பார்க்கறீங்க? கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தேன், அதையும் கெடுக்கிறியா? யாரு நான் கெடுத்தனா? ஏன் அவங்க ஆறுதல் சொல்ல யாராவது இருக்காங்களோ? என்ன என்ன பேசுற? ஏன் 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 நர்வஸ் ஆகுறீங்க? இப்போ இன்னும் ஒன் ஹவரில் வீட்டில் இருக்கணும். ஆஃபீஸில் ப்ராப்ளமா? ஏன் ஒரே நர்வஸாக இருக்கீங்க? நர்வஸ் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா தெரியுது? ரொம்பவே நர்வஸ்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இருக்கிற பயம்லாம் ஒன்றே ஒன்று தான். என்ன, நான் உங்களை மறந்துடுவேன் தானே? உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது ஜோதி. நானா கடல்ல மீனா பிடிச்சிட்டு இருக்கேன், ரோட்ல காடி ஓட்டிட்டு ஜாலியா இருக்கேன், ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க. ஜோதி, கொஞ்ச நாளைக்கு நீயும் உங்க அப்பாவும் எங்கேயாச்சும் வெளியூர்ல போயிருங்க, நான் வேணா அங்க வந்து பாக்குறேன். பிறந்த இடத்த விட்டு நான் எதுக்கு வெளியூர் போனோம்? எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஜோதி, நீங்க அங்க இருந்தீங்கன்னா நான் அப்பப்போ வந்து பாத்துக்குவேன்ல. ஓ, என்ன மிஸ் பண்றீங்களா? ஐயோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் கேள் போனதுக்கப்புறம் உங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், வந்து பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஓகேயா? சரி, அதை விடு. கொஞ்ச நாளைக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன, இந்த ஜோதியை பற்றி தெரியும்ல?